ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மஷ்ரூம் ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து வெறும் ரைஸு இட்லி தோசை அதுக்கப்புறம் சப்பாத்தி எல்லாத்தோடே போட்டுன்னு சாப்பிட்லாம் அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு நான்வெஜ் டேஸ்ட் வரும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கடை வச்சுருக்கேன் கடையில் வந்து உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தாலே கொஞ்சம் நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் போல் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரே ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் அப்புறம் ஒரே ஒரு பிரியாணி இலை போட்டு அது எப்பவுமே இப்போ இது மாதிரி ஸ்பைஸாக லோ ஃப்ளேமில் என்ன காய்ஞ்சோடனே லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடவே வந்து நான் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் போட்டுறேன் போட்டு நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதங்கிடுங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு கூடவே வந்து ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன் நீங்கள் வேணா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணுன்றவங்க போட்டுக்காங்க ஏன்னா பசங்க வந்து வேண்டான்றாங்க அதனால் நான் போட்டேன் கூடவே ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே பார்த்தீங்கன்னா பூண்டு பூண்டுக்கப்புறம் தக்காளி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா புதினா போடும்போது வாசனை வந்து அந்த அளவுக்கு ஒரு நான்வெஜ் ஃபீல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு புதினா இலையை போட்டு நல்லா வறுத்துக்கங்க இது வந்து வறுக்கிறதுக்கு நான் உப்பு போட்டேன் உப்பு போட்டு நல்லா ஒரு ஐ ஃப்ளேமில் வச்சு தக்காளி நல்லா மசிஞ்சி வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ்லேயே ஒரு ஐ ஃப்ளேமில் வச்சா வதங்கிடும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் மசாலாலாம் ஆட் பண்ண போகிறேங்க அவ்வளோதாங்க ஒரே ஒரு கால் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலாவும் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையும் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு சும்மா அப்படி வதக்கி விட்டுருங்க ஹை ஃப்ளேமில் வச்சு அது மசாலா தீஞ்சிரும் லோ ஃப்ளேமில் வச்சு சும்மா அப்படி ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கினா போதும் இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வந்து மஷ்ரூமை நல்லா கழுவிட்டேன் கழுவிட்டு நல்லா கையை வச்சு தேய்ச்சி கழுவுனங்க மஷ்ரூம் ஏன்னா இதுமாதிரி பிளாக் பிளாக் ஆகு எல்லாத்தையும் கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மஷ்ரூமும் சேர்த்துட்டு ஒரு லோ ஃப்ளேம்லேயே நல்லா இந்த மசாலாவோட இந்த மஷ்ரூம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணுங்க அப்பதான் வந்து அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்லையா அதனால சும்மா ஆயிலேயே தண்ணி எல்லாம் உத்தமா ஆயிலையே ஆயிலேயே நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் இதுலயே நம்ம உப்பு மசாலா எல்லாமே போட்டிருக்கோம் அதனால மஸ் இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வந்து ஒரு மீடியம் பிளேம்ல வச்சு மூடி வச்சிருங்களேன் தண்ணி நான் ஊற்றவே இல்லை பாருங்கள் எந்தளவுக்கு தண்ணி இறங்கியிருக்கேன் மஷ்ரூமில் நம்ம கழுவும்போதே கொஞ்சம் தண்ணி இருக்கும் தண்ணி நல்லாவே இறங்கும் நான் தண்ணியும் ஊற்றலை இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்து மஷ்ரூம் வந்து முக்கால் வாசி வெந்துடுச்சு உங்களுக்கு கிரேவி எந்தளவுக்கு வேணும் கிரேவியாக வேணும் கிரேவியாக பார்த்துக்கங்க இல்லை நான் ஒரு கால் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா அது வந்து அந்த மசாலோட பச்சை வாசனெல்லாம் போய் கொதிக்கணும் இல்லையா கொதிச்சா தான் நான் வந்து மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போகும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் அப்போ தான் நம்மளுக்கு அதனால் ஒரு அரை டம்ளர் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சுங்க பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு சூப்பராக வந்துடுச்சு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூ தூவிட போகிறேன் அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதை வந்து எல்லாத்தோடமே சேர்த்து சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் டேஸ்ட் வெறும் சாம்பார் சாதம் செஞ்சு இது ஒரு கப் ஒரு கரண்டி பொரியல் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் நான்வெஜ்ஜே வேண்டாம் இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி